ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரீத் கிரிக்கெட் சேனல். நான் உங்க அஸ்வின். அண்ட் உங்க எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு பாக்கறதுல ரொம்ப சந்தோஷம். நான் ஏன் இத்தனை நாள் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டு இருந்துச்சு செமஸ்டர். ஸோ எக்ஸாம்ஸ் முடிச்ச உடனே சரி நல்ல ஒரு ஃபன்னான கண்டென்ட்ல இந்த லாக்டவுன்ல உங்களுக்கு என்டர்டெய்னிங் கண்டென்ட் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைட்டிலே பார்த்துருப்பீங்க, வாட்ஸ் இன் மை கிட் பேக். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ என்னெல்லாம் இருக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டரோட கிட் பேக்ல, அது என்னென்ன பிரைசிங்ஸ்ல இருக்கும், என்ன பிராண்ட் நல்லா இருக்கும் அப்படின்றதுல தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், தேவையில்லாம எங்கேயும் வெளில போகாதீங்க. அண்ட் கெட் வேக்சினேட்டட். நானும் வேக்சினேஷன் எடுத்துட்டேன் என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட். ஸோ நீங்களும் மறக்காம வேக்சினேட் பண்ணிட்டு பி அ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாய் கைஸ், ஸோ சொன்ன மாதிரி இதோ என் கிட் பேக் இங்கே இருக்கு. நம்ம கிட் பேக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத பார்த்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் இதுதான் இருக்கிறதே முக்கியம். ஸோ இது இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் செஷனோ இல்லை மேட்சுக்கோ போயிடாதீங்க. கிட் பேக் அடுக்கிறீங்கன்னா இதுதான் இருக்கிறதே ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டு, எஸ்டி கார்டு. இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 200 ருபீஸ் இல்லை 300 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சூப் பவுலெலாம் கலாய்ப்பாங்க, ஆனால் இது அதுக்கு இல்லை, இது வேறு பர்பஸ்க்கு, ரொம்ப முக்கியமான பர்பஸ். ஸோ ஃபஸ்ட்டு கிட் பேக் வாங்குறீங்க அப்படின்னா இந்த எஸ்டி கார்டு இல்லைன்னா எனி பிராண்டட் கார்டு வாங்குங்க. அதுதான் கிரிக்கெட்டோடைய பேஸ், வாங்குறது முக்கியமான விஷயம். அடுத்து வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பேடு இருக்கு, எஸ்ஜி லைட் வெயிட் பேடு. இது பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ லைட் அப்படின்ட்டு. ஸோ என்னுடைய கிட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி எஸ்ஜி ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எஸ்ஜி தான் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். அண்ட் நம்மளை மாதிரி ஒரு யங் கிரிக்கெட்டர்ஸ்லாம் வந்து வாங்கக்கூடிய ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் அண்ட் நல்ல குவாலிட்டிலையும் இருக்கும். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா இந்த பேட் வந்து நான் ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச் கூட பெஞ்சிருக்காது, அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் இந்த எஸ்ஜி பேட்ஸ். ஸோ இது வந்து லைட் வெயிட் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நல்ல லைட் வெயிட் மெட்டீரியல்ஸில் பண்ணியிருப்பாங்க. இது போட்டுட்டு நீங்கள் இப்போ விளையாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல இது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நல்ல குஷனிங்கும் இருக்குது. ஸோ எனக்கு இந்த பேட்ஸ் ரொம்ப பிடிக்கும் பர்சனலி. அண்ட் நான் லைட் வெயிட் பூட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இது வந்து எஸ்ஜி லைட் வெயிட் பேட்ஸ். அண்ட் அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் கிளவுஸ். இது வந்து எஸ்ஜியில் ஒரு மாடல்னு சொல்லலாம். எப்படி நம்ம கார் பைக்லலாம் மாடல் பார்க்குறோமோ எஸ்ஜிலையும் ஒரு ஒரு மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் அப்படின்னு இங்கே போட்டிருக்கோம், எஸ்ஜி லைட் வெயிட்டு. ஸோ இந்த கிளவுஸோட விலை என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1200 இருக்கும். அண்ட் இந்த பேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 to 1700 இருக்கும். நான் வந்து எஸ்ஜி தான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் பர்சனலி மை ஃபேவரட் பிராண்ட் இஸ் எஸ்ஜி. ஸோ அடுத்து என்ன இருக்கு என்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹெல்மெட். இதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்சி பிராண்டில் தான் இருக்கும். ஸோ ஒரு ஹெல்மெட் என்ன வெலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500, இதுவும் அதே ரேஞ்சில் தான் இருக்கும், 1500 அந்த ரேஞ்சில். ஸோ எஸ்ஜி ஹெல்மெட். அடுத்து என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய ஃபீல்டிங் கிளவுஸ். நம்ம ஃபீல்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். எதுக்கு இந்த கிளவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல குஷனிங் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து இப்போ ஃபீல்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்கள் கை இன்ஜூர் ஆகக்கூடாது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ஃபீல்டிங் கிளவுஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே சமயம் கீப்பர்ஸும் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, கீப்பிங் கிளவுஸ்க்குள்ளே இதை போட்டுப்பாங்க. ஸோ தட் ஸ்வெட் ஆனால் உங்கள் கிளவுஸ் வந்து வெட் ஆகாது. ஸோ இன்னர் கிளவுஸ் இது வந்து குக்கபுரா பிராண்டு. இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 இருக்கும், குக்கபுரா பிராண்டோடைய இன்னர் கிளவுஸ். அடுத்து நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கு நம்மகிட்ட. இந்த கேப் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கும். பட் இது வந்து ஆக்சுவலி என் ஸ்கூல் டீம்ல கூட விளையாடுறப்போ என் ஃப்ரெண்டு கொடுத்தது. ஸோ இந்த கேப் வந்து அப்போலேருந்து வச்சு இந்த ஸ்கூல் டேஸ் ஒரு 10th 11th இந்த கேப் வச்சிருக்கேன். அடுத்த ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட் கார்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்ரா லைட் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. இதுவும் அதே லைட் வெயிட். இதுதான் லைட் வெயிட்டுக்கு செத்தவனா அப்படின்னு நினைக்காதீங்க. லைட் வெயிட்டாக இருந்தால் விளையாடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து செஸ்ட் கார்டு நம்ம இப்படி போட்டுக்கலாம். ஸோ பேட்டிங் ஆடுறப்போ உங்களுக்கு செஸ்ட்டுக்கு ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து செஸ்ட் கார்டு. அடுத்த ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம் கார்டு. ஸோ நம்ம வந்து இப்போ பேட்டிங் ஆடுறப்போ நான் ரைட் ஹேண்டர் அப்படின்றதுனால எல்லாமே ரைட் ஹேண்டரோடைய இதுக்கு தான் இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரேடிக்ஸ்ன்றது, இதுவும் லைட் வெயிட் மெட்டீரியல் தான். ஒரு ஆர்ம் கார்டோட விலை பார்த்தீங்கன்னா 300-400 குள்ளே இருக்கும். அண்ட் அந்த செஸ் கார்டோடைய விலையும் சேம் 500 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ் எப்போவுமே எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேடு, ஹெல்மெட் அண்ட் கிளவுஸ் தான். ஏன்னா அதுதான் பேஸ்னு சொல்லலாம். மற்றதெல்லாம் எல்லாருமே போட்டு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நிறைய பேர் ஆர்ம் கார்டெலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆஸ் அ கிரிக்கெட்டர் நான் என்ன சொல்லுவேன்னா ப்ராப்பர் சேஃப்டி குட்ஸ் இல்லாமல் விளையாடுறதுக்கே போகாதீங்க. ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம். அண்ட் ப்ராக்டிஸ் செஷன்ஸில் நீங்கள் இன்ஜுரி ஆகிட்டா அப்புறம் மேட்ச்சுக்கு போக முடியாது. ஸோ ப்ராக்டிஸ் செஷன்லையாவது கண்டிப்பாக எல்லா சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸும் போட்டு விளையாடுங்க. எங்கள் அப்பா தான் சொல்லுவார், குட்ஸ் இல்லாமல் ப்ராப்பர் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் என் நெட்ஸுக்கோ மேட்ச்சுக்கோ போய் விளையாட விட மாட்டார். ஸோ நான் அதுதான் உங்களுக்கு சொல்லுவேன், சேஃப்டி ரொம்ப முக்கியம்.
அடுத்த ஐட்டம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா டைகார்ட்ஸ் சோ டைகார்ட் என்ன விலை இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இதுவும் சேம் 500 600 ரேஞ்சில இருக்கும் இது வந்து என்ன இது பாத்தீங்கன்னா சூப்பர் டெஸ்ட் அப்படிங்கற ஒரு மாடல் SG ல இது வந்து அவ்வளவு லைட் weight கிடையாது பட் ஸ்டில் நல்ல குஷனிங் வேணும் டைகார்ட்னா சோ இதுதான் வந்து என்னோட டைகார்ட் அடுத்து நாம என்ன வெச்சிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா நேச்சுரலி ஒரு பால் ரொம்ப ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு எங்கிட்ட நிறைய பால்ஸ் இருக்கும் ஆக்சுவலி பட் அதெல்லாம் என் ஃப்ரெண்டோட கிட் பேக்ல மிக்ஸ் ஆயிடுச்சு ஸோ இது வந்து ஒரு ஒயிட் பால் ரெட் பால்ஸும் இருக்கு எங்கிட்ட அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரைனிங் எக்யூப்மெண்ட் ஆக்சுவலி இது என்னடா கரண்டி மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க இது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் த்ரோயர் இந்த இந்தியா டீம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நெட் செஷன் எல்லாம் வந்து ஓடி வண்டி ஒரு ரிலீஸ் விடுவாங்க பால் வந்து நல்ல ஒரு ஜிக் அப்படின்னு ஒரு நல்ல ஃபாஸ்டா வரும் ஸோ அதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க ப்ராக்டிஸ் செஷன்ஸ்ல இது போத் ஒரு பவுலிங் ஒரு த்ரோயிங்காக யூஸ் பண்ணலாம் இல்லை ஃபீல்டிங் செஷன்ஸ்ல யூஸ் பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1100-1200 இருக்கும் இது வந்து ஆக்சுவலி அமேசான் இதுல தான் வாங்கினது நல்லா இருக்கு ஆக்சுவலி பட் அவ்வளோ யூஸ் பண்ணதில்லை இப்போ வரைக்கும் அண்ட் தென் கிட் பேக்ல எசென்சியல்னு ஒயிட்ஸ் ஒயிட்ஸ் இல்லாமல் மேட்சுக்கு போக முடியாது இது இருந்தால் மேட்ச் விளையாட அலோவ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒயிட் ஷர்ட் RNS பிராண்டு இதுவும் சேம் அந்த ஒரு 800-900 ரேஞ்சில் இருக்கும் ஸோ இது நல்ல குவாலிட்டியான ஒரு ஒயிட் ஷர்ட் அண்ட் அடுத்து நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒயிட் பேண்ட்ஸ் ஸோ இதுவும் சேம் பிராண்ட் தான் அதே RNS பிராண்டில் தான் இருக்கும் இதுவும் சேம் 1000 ரூபீஸ் அந்த ப்ரைஸிங் தான் இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது நான் இப்போ வரைக்கும் இதை யூஸ் பண்ணிட்டு 2-3 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கு அடுத்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பார்ட் கிட் பேக்ல எடுத்தாலே முதல்ல எல்லாரும் வாங்குறது வந்து பேட்டாக தான் இருக்கும் ஸோ என்னுடைய பேட் SS பேட் இது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்காரி அப்படின்ற ஒரு மாடல் SS-ல இந்த பேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் வந்து இங்கிலீஷ் வில்லோ பேட் எப்படி ஒரு குவாலிட்டியான பேட் வாங்கணும் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேன் அதுக்கு சில மெத்தட்ஸ் தான் இருக்குது பேட் பார்த்து வாங்குறதுக்கு அண்ட் அடுத்து இந்த பேட் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்சுவலி பிளேயர்ஸோடைய ஆட்டோகிராஃப்ஸ்லாம் இருக்கும் கேமரா கொஞ்சம் ஜூமிங்கில் வாங்க ஸோ இந்த பேட் ஏன் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னேன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸோடைய ஆட்டோகிராஃப்ஸ்லாம் இருக்கும் இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 சீரீஸ் நினைக்கிறேன் 2018-17 இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருண் நாயர் வந்து 3000 போட்டார் KL ராகுல் 199 பாவம் அவுட் ஆகிட்டார் ஸோ அந்த மேட்ச் அப்போது நான் ஆக்சுவலி போய் பிளேயர்ஸ் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அப்போது வந்து நான் என்னுடைய லைக் ஐடல்ஸ் நிறைய பேர் பார்த்தேன் முகமது ஷமி விராட் கோலி அதுக்கப்புறம் VVS லக்ஷ்மன் ஜாஹிர் கான்லாம் நேரில் பார்க்க ஹீரோ மாதிரி இருக்காருங்க சமையல் இருப்பார் பார்க்க ஸோ யாரோட ஆட்டோகிராஃப்லாம் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜேல ஆரம்பிக்குது இது வந்து ஜான்டி ரோட்ஸ் அண்ட் தென் இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கருண் நாயர் 3000 அடிச்சு அன்றைக்கி வாங்கினது ஸோ ரொம்பவே ஸ்பெஷலான ஆட்டோகிராஃப் அண்ட் தென் இது கொஞ்சம் அழிஞ்சு போச்சு பட் இது வந்து ஆக்சுவலி முகமது ஷமியோடைய ஆட்டோகிராஃப் அண்ட் தென் அடுத்து ஆக்சுவலி இங்கே வந்து விராட் கோலியோடைய சைன் வாங்கினது பட் அது விளையாடினதுனால அழிஞ்சு போச்சு மழையெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அழிஞ்சிருச்சு அண்ட் இது வந்து நம்மளுடைய ஜாஹிர் கான் அப்படின்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக தெரில பட் அன்றைக்கி நான் அவங்ககிட்டையும் வாங்கினேன் ஸோ ஜாஹிர் கானோடைய ஆட்டோகிராஃப் ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் கிட்டே வாங்கியிருக்கிறதுனால இந்த பேட் ரொம்பவே ஸ்பெஷல் இதுதான் நான் வந்து ஒரு 2-3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து என் அப்பாவுடைய ஃப்ரெண்ட் ஆக்சுவலி எனக்கு கிஃப்ட் பண்ணது நான் கிரிக்கெட் விளையாடுறேன் அப்படின்றது தெரிஞ்சு என்னுடைய SS பேட் உங்களுக்கு காட்டிட்டேன் அடுத்து இந்த பேட்ஸ் இது அடுத்த SG பேட்ஸில் வச்சுருக்கேன் இதில் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வில்லோ கிடையாது பேட்ஸில் ரெண்டு வில்லோ இருக்குது இங்கிலீஷ் வில்லோ அதுக்கப்புறம் காஷ்மீர் வில்லோ என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வில்லோ வந்து நீங்கள் ப்ராப்பர் கிரிக்கெட் பாலுக்கு யூஸ் பண்ணலாம் நல்ல சாஃப்டாக இருக்கும் ஆக்சுவலி அந்த வில்லோ ஸோ அடித்தா பால் சூப்பராக போகும் காஷ்மீர் வில்லோன்றது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அண்ட் நம்ம ஊரில் கிடைக்கிற வுட் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நீங்கள் டென்னிஸ் பால் கிரிக்கெட் பால் எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த பேட் வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பேட்டு இதுதான் நான் ஃபஸ்ட்டு அகாடமி சேர்ந்தப்போ வாங்கின பேட் இந்த SG பேட் தான் நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நான் கரண்ட்லி காலேஜ் செகண்ட் இயர் முடிக்க போகிறேன் ஸோ அப்போ இந்த பேட்டோட வயசு பார்த்துக்கோங்க இது நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பேட் எப்போ வளர்ந்த ஒரு பேட் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த SG பேட் இது வந்து கொஞ்சம் பார்க்கவும் புத்தம் புதுசாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அவ்வளோ யூஸ் பண்ணதில்லை நான் சின்ன வயசில் வாங்கினது என் பெரியப்பா எனக்கு ஆக்சுவலி வாங்கி கொடுத்தாரு ஆனால் இந்த பேட் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணேன்னா வெயிட்டாக இருந்துச்சு பட் கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த கோவிட் வந்து ஆஃப் வச்சிருச்சு ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த கோவிட் போச்சுன்னா இல் பி ஸ்டார்டிங் டு யூஸ் திஸ் பேட் ஸோ இதுவும் என்ன ஒரு SG பேட் காஷ்மீர் உள்ள பேட் எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு பேட் ஸோ இதுதான் என்னுடைய பேட்ஸ் அண்ட் என் கிட் பேக்ல இருக்க எல்லா எசென்சியல்ஸும் பார்த்துட்டீங்க அண்ட் இது தவிர ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டோட கிட் பேக்ல என்னெல்லாம் இருக்கும் ஒரு மேட்ச் டைம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி சன்ஸ்கிரீம் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ரிஸ்ட் பேண்ட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா டவல் அதுக்கப்புறம் சேஞ்ச் க்ளோத்ஸ் இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ தட் மேட்ச் இன் பிட்வீன்ல வந்துட்டு உங்களுக்கு ஸ்வெட்டியா இருந்தால் வேற க்ளோத் மாத்திக்கலாம் ஸோ ரெண்டு செட் ஆஃப் வைட்ஸ் வச்சிருப்பேன் எப்போ மேட்ச் போறேன்னா அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட ஷூஸும் இருக்கும் ஏன்னா மேட்ச் போறப்பவே மோஸ்ட்லி ஷூஸ்ல போக மாட்டேன்
கிரவுண்டுக்கு போயிட்டு ஷூஸ் மாத்திக்கிறது இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ எப்பவுமே என்னோட ஷூஸும் இதுக்குள்ள இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் எனி கிளப் கிரிக்கெட்டோட எசென்சியல்ஸ். இது எல்லாமே இருக்கணும் ஒரு கிட் பேக்னு எடுத்தோம்னா. ஸோ என் கிட் பேக் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டிட்டேன். நம்ம கிட் பேக் இப்போ அடிக்கிட்டோம். ஸோ வீடியோ எண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நான் என்ன ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுவேன், என்ன பிராண்ட் சஜஸ்ட் பண்ணுவேன், எவ்வளோ பிரைஸிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இந்த நீங்க பார்த்த எல்லா ஐட்டம்ஸும் சேர்த்து ஓவராலாக ஒரு கிட் பேக், ஒரு எஸ்டி கிட் பேக் எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 10K குள்ள வரும். அண்ட் நம்ம இந்த பேட்ஸ் இங்கிலீஷ் விலோ பேட் அதெல்லாம் இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு 15-17K வரைக்கும் போகும். பட் நீங்கள் ஒரேடியாக வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக கிரிக்கெட் குட்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குனீங்க அப்படின்னா யூ வில் சேவ் அ லாட் ஆஃப் மணி. அண்ட் அப்பப்போ ஆஃபர்ஸ்லாமும் போடுவாங்க ஸ்போர்ட்ஸ் கடையில். ஆக்சுவலி நீங்கள் பல்காக குட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா 1000 rupees கிடைக்கிற கிளவுஸ் உங்களுக்கு வந்து ஒரு 600-700 தருவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ரேட்டும் குறையும். ஸோ ஒரேடியாக கிட் வாங்குறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ கெட் டிஸ்கவுண்ட்ஸ். அண்ட் என்ன பிராண்ட் சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜி இஸ் த பெஸ்ட் பிராண்ட் என்ன பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ், கிரே நிக்கல்ஸ், ஜிஎம் இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாமும் இருக்கு. குக்கபுரா ஜிஎம்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடில் இருக்கும். எஸ்ஜியும் எஸ்எஸும் வந்து கொஞ்சம் ரீசனபிளான பிரைசிங்கில் இருக்கும். ஸோ எஸ்ஜி அண்ட் எஸ்எஸ் ஆர் மை கோ டு பிராண்ட்ஸ் ஃபார் யங் கிரிக்கெட்டர்ஸ். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே கன்வே பண்ணிட்டேன். ஸோ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. இது எல்லாமே கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய ஃபேவரட்டான கிரிக்கெட்டிங் பிராண்ட் எது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாகவும் பிடிச்சதுன்னா தயவு செஞ்சு மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு. அண்ட் கமெண்ட்ஸ்ல வந்து வேற என்ன ஐட்டம்ஸ்லாம் நான் மிஸ் பண்ணியிருந்தா அதை மறக்காம சொல்லுங்க. ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த மாதிரி கேஷுவலான வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொண்டு வரேன் இந்த லாக்டவுன்ல. ஸோ மறக்காம பாருங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் அஸ்வின் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. சியர்ஸ்.